வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல். நாம இப்போ புதினா சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கு பாருங்க. புதினா அரைக்கட்டு, தேங்காய் ரெண்டு பத்தை, மூணு பூண்டு பல்லு, இஞ்சி ஒரு சிறு துண்டு, மூணு மிளகாய், புளி கொட்டைப்பாக்களவு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு சட்னி அரைக்க போகிறோம். நம்ம இப்போ புதினா சட்னிக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு வரமிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். ஒன்றாவே வதக்கிக்கலாம், இது கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் இதை ஒன்றா போட்டு வதக்கி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு உளுந்த தனியாக வறுக்கணும். அப்புறம் அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுரும். இல்லை பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ புதினா வதக்க வேண்டியதான் நல்லா வதக்கிட்டோம்னா கெட்டு போகாது. இப்போ மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி, உளுந்தம்பருப்பு, தேங்காய், புதினா எல்லாம் வதக்கியாச்சு. அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தாளித்து வைக்க வேண்டியதுதான் புதினா. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுறோம், போட்டு அரைக்க வேண்டியது, போட்டு அரைக்க வேண்டியதுதான். கெட்டியமாக அரைக்கணும், திக்காக அரைக்கணும். இப்போ இதையும் போட்டுரும், போட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ இது தாளிச்சாச்சு. இப்போ நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.